ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஏஎம் வேர்ல்டு. டுடே நம்ம பார்க்க போகிறது த லெஜண்ட் ஆஃப் டார்சன் கார்ட்டூன் சீரீஸ் எபிசோட் நம்பர் 1. வாங்க எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுக்குள்ள கொரில்லாஸ் எல்லாம் ப்ரொஃபஸர் போர்ட்டர் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி, அவங்க எப்படி நடக்கிறாங்க, எப்படி அவங்க வந்து ஒவ்வொரு இடம் போகிறாங்க, ஸோ அவங்க எப்படி என்னெல்லாம் சாப்பிட்றாங்க, ஸோ எல்லாத்தையுமே அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு ப்ரொஃபஸர் போர்ட்டர். ஸோ இப்படி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க காட்டுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி, காட்டுக்குள்ளே மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு தான் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, கொரில்லாஸ் எல்லாருமே அந்த மரத்தோட கிளைகள் அப்படி நடந்து போகிறாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் போர்ட்டர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கொரில்லா மாதிரி அந்த மரத்து கிளைகளில் தாவை பார்க்குறாரு. ஆனால் தாவ முள்ள கீரவளை பார்க்குறாரு. அதுக்குள்ள அங்கே கொரில்லாஸ் வந்து அவங்களை காப்பாற்றிடுது. ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணுறதுங்கிறப்பெல்லாம் அங்கே காமெடி பண்ணிகிட்ருக்காரு எல்லா கொரில்லாஸ் கூடயும் சேர்ந்துக்கிட்டு. ஆனால் கொரில்லாவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்கார். ஏன்னா இவர் ஒரு சயின்டிஸ்ட், அவர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், புதுசு புதுசாக நிறைய கண்டுபிடிக்க ஆசைப்படுவார். ஸோ அவர் வந்து இந்த கொரில்லாஸ் கூடயே சேர்ந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் தன் பொண்ணு ஜெயின் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த ப்ரொஃபஸர் போர்ட்டர் வேறு யாருமே இல்லை, நம்ம ஜெயினோட அப்பா தான், அதாவது டார்சனோட மாமா. ஸோ இப்போ வந்து ஜெயின் கேட்குறான், ஏன் இப்போ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனீங்கன்னு கேட்கும்போது, கொரில்லா அவனை ஆராய்ச்சி பண்ணுறான், அதனால் இந்த ட்ரெஸ் ஆதிவாசி ட்ரெஸ் போட்டு போனால் தான் எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜெயின் சொல்கிறான், நம்மளுக்கு நிறைய ட்ரெஸ் வேணும், ஏன் ட்ரெஸ்ஸு கூட இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை நான் அடிக்கடி போட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன் ஹஸ்பண்ட் டார்சன்கிட்ட சொல்கிறான். இதே சிட்டினால் நிறைய ட்ரெஸ் கிடைக்கும், புது புது ட்ரெஸ் போடலாம், நிறைய வித்தியாசமாக ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், நல்லாயிருக்கும், எனக்கு இங்கே வந்து இந்த ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது, எனக்கு புது ட்ரெஸ் போடணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் வந்து அவரோட ஆசையை சொல்லிகிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ பாம் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே டார்சன் ஓடிவே பார்க்குறான் என்னென்னு. ஸோ இவங்களும் வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்போ தூரத்தில் எங்கேயோ பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி ஒரு புகை வந்துட்டுருக்கு. ஸோ அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் அந்த பாம் பிளாஸ்டன் இடத்த காட்டுறாங்க. ஸோ அங்கே இருக்க ரைனோஸ் எல்லாம் அங்கேருந்து பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடுதுங்க. ஸோ அங்கே நிறைய மனுஷங்க வந்துட்டு ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே டார்சன் ஜெயின் எல்லாருமே அந்த பக்கத்தில் இருக்க மரத்து கிளையிலேருந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ டார்சன் சொல்கிறேன், இங்கே இந்த காட்டுக்குள்ளே ஏதோ அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, நான் உடனே இப்போ என்னென்னு பார்க்குறேன், நான் இவங்களாம் அடிச்சு போட போகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவன் கிளம்புறான். கிளம்பி அந்த அங்கே இருக்க மனுஷங்கிட்ட போய் சண்டை போடுறான், பயங்கரமாக ஃபைட் பண்ணுற. அவங்க அந்த சைடில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டார்சனை வந்து கன் வச்சு எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுறாங்க. இப்போ டார்சனுக்கும் அவங்களுக்கும் பயங்கரமாக ஃபைட் சென்ட் பயங்கர பரபரப்பு போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் இங்கே வந்து டார்சன் தனியாலாம் வந்துட்டு அவங்க எல்லாருமே அடிச்சு போடுறான். ஸோ அவங்க கையில் இருக்க கன்னெல்லாம் பிடுங்கிட்டு அவங்கள பயங்கரமாக அடிச்சு தள்ளுறான். ஆனால் அங்கே என்ன நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து டார்சன் மட்டும்தான் இருக்கான். அவங்க ஒவ்வொருத்தரும் அடிச்சு போட அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவனால் மேனேஜ் பண்ண முடியலை டார்சனால். இருந்தாலும் அவன் தனியாலாம் வந்துட்டு எல்லாருமே அடிச்சு போடுறான். ஸோ இதெல்லாம் தூரத்தில் வந்து ஜெயின், டான்டர், டெர்க் மூணு பேரும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவன் டார்சன் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாகிறாங்க. ஸோ இங்கே வந்து டார்சன் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து பயங்கரமாக அடிச்சு போட்டு தண்ணியோட தண்ணியாக அனுப்பி விட்டுடுறான். ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் போயிட்டாங்க தண்ணியோட தண்ணியாக அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் வராங்க. ஸோ இவனுக்கு வந்து இன்னும் ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ இந்த சைடு வந்து திருப்பியும் ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாகிறான். ஸோ அப்படி ரெடியாகும் போது அங்கே ஜெயின், அந்த எலிஃபன்ட், டான்டர், அந்த கொரில்லா நேம் டெர்க், ஸோ மூணு பேரும் வந்து இப்போ டார்சன் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அங்கே நிறைய மரக்கட்டைகள் எல்லாம் கேட்டது ரோப் வச்சு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரோப்பை வந்து அவுத்து விட்டுட்டு அந்த உட்டெல்லாம் ரோல் பண்ணி விடுறாங்க. அப்படி ரோல் பண்ணி விடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம டார்சனை அடிக்க வந்த அத்தனை ஆட்களுமே அந்த உட்டில் ரோல் ஆகி அப்படியே தண்ணியோட தனியாக போயிடுறாங்க. டார்சன் இந்த சைடு வந்து தப்பிச்சிடுறான். ஸோ நான் அப்படி தப்பிக்கும் போது கூட இந்த சைடு இன்னுமே ஆட்கள் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து டார்சனுக்கு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் வரான், வந்து சண்டை நிறுத்துங்கன்னு சொன்னோடனே அந்த ஆட்கள் நிறுத்திட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ இவன் வந்து இன்ட்ரோ கொடுத்துக்கிடுறான், என்னோட நேம் ரெனால்ட் அப்படின்னு சொல்லி அங்கே டார்சான்ட்டையும் ஜெயின்ட்டையும் இன்ட்ரோ கொடுத்துக்கிடுறான். ஸோ அவங்க நேம் என்ன அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அவன் வந்து டார்சானை பார்த்தோன்னே, ஆ நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஜங்கிள் மேன் டார்சான், அது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு டார்சான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். ஸோ அப்படி இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது டார்சான் சொல்கிறான், நீ எதுக்கு இங்கே வந்திருக்கு, இந்த காட்டுக்குள்ளே உனக்கு என்ன வேலை, இங்கே கொரில்லாஸை கடத்திட்டு போகலான்னு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரெனால்டோ வந்து சொல்கிறான், கொரில்லாஸா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் ஒரு பிஸ்னஸ் மேன், எனக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் என்னோடய ஒர்க்கு. ஸோ நிறைய பொருளை நான் வாங்குவேன் விற்பேன், இதுதான் என்னோடய வேலை. இங்கே நிறைய வுட்டை நான் எடுக்க வந்திருக்கேன் இந்த காட்டிலேருந்து, வுட்டை எடுத்துகிட்டு இந்த வுட்டை போய் நான் ஆஃப்ரிக்காவில் கொண்டு விற்கணும். ஸோ எனக்கு நிறைய லாபம் வரும். ஸோ அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேனே தவிர கொரில்லாஸ்க்கு எனக்கு தேவையே இல்லை, எனக்கு அது வந்து இஷ்டமும் கிடையாது, எனக்கு நான் அந்த எண்ணத்தோடு நீங்கள் வரல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து ஜெயின்ட்டின் டார்சன்ட்டு இந்த ரெனால்டோவே சொல்லிகிட்டு இருக்கான்.
அப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே இந்த எலிஃபென்ட் ஆண்டரும் அந்த கொரில்லா டக்கும் பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அங்கே அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே வந்து டார்சனும் ஜெயினும் இன்னுமே ரெண்டு நாள் சொல்கிறது நம்ப மாட்டிருக்காங்க. ரெண்டு நாள் சொல்ல நான் சொல்கிறது தான் கண்டிப்பாக உண்மை தான், நீங்கள் நம்புங்க, உங்கள் என்னாலும் உங்கள் கொரில்லாஸ்க்கு எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படி கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே எலிஃபென்ட் ஆண்டர் வந்து கொரில்லா டெக்கோஸை தள்ளி விட்டுருது. ஸோ அது அந்த கொரில்லா டெக் வந்து ஒரு சைடாக ஒரு பொருளை பிடிக்குது. அது என்ன பொருள்னால் கூண்டுகள். ஸோ இந்த கூண்டை பார்த்தோடனே நம்ம டார்சனுக்கு பயங்கர கோபம் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் அந்த கொரில்லாஸை வந்து இந்த கூண்டுகளை தான் பிடிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து எப்படியோ அந்த கொரில்லாஸை காப்பாற்றிருப்பான் நம்ம டார்சன். ஸோ இவனுக்கு வந்து இன்னுமே ரெண்டு நாள் மேலே கோபம் வருது. நீ பொய் சொல்கிற, இந்த கூண்டுகளை பார்க்கும்போது ஞாபகம் வருது, இந்த கூண்டுகளை வந்து கொரில்லா பிடிக்குதுன்னா கூட்ட கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை கண்டிப்பாக நம்பு, நான் இது கொரில்லா பிடிக்கிறக்காக இந்த கூண்டுகளை கொண்டு வரல, இப்போ என்ன இந்த கூண்டுகள் இருக்கிறது தான் உனக்கு பிரச்சனை, அப்படி தானே, இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த கூண்டுகளை நான் அப்படியே தூக்கி போட்டுடுறேன், தூக்கி தூர போட்டுடுறேன், அப்போவாது என்னை நம்பு, உங்கள் கொரில்லாவுக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு அப்போவா நம்புன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கூண்டுகளை என்ன பண்ண அந்த மிஷினில் தான் அந்த மாட்டிகிட்ருக்கேங்க. ஸோ அந்த மிஷினை வந்து ஆன் பண்ணி விடுறேன். அது என்ன ஆகுதுன்னா அந்த கூண்டுகள் வந்து அப்படியே இந்த ஒரு மூணு கூண்டு சேர்ந்துருக்காது, அப்படியே தண்ணியோட தனியாக விழுந்துருது. ஸோ இப்போ தான் டார்சன் வந்து ஓரளவு நம்புகிறான், சரி இவன் வந்து சொல்கிறது உண்மை தான், இவனால் கொரில்லாஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரெனால்ட் அவன் நம்புகிறான். ஸோ இப்போ ஜெயினும் நம்புகிறான், சரி ஓகே நீங்கள் இருக்கலாம்னு சொல்லிவிட்டு டார்சன் வந்து அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்து அங்கேருந்து கிளம்புறான். அப்படி கிளம்பும்போது ரெனால்ட் சொல்கிறான், என்கிட்ட நிறையா ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது, நான் எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு வேணுமான்னு ஜெயின்ட்ட கேட்குறான். ஸோ இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிக்கிறேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்குது, அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அவள் சந்தோஷமாக இருக்கா. ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த ட்ரெஸ்ஸஸ் மீதி நிறைய பொருட்கள் கொடுத்துருக்கேன், ட்ரெஸ்ஸஸ் ஷூஸ் எல்லாமே நம்ம எலிஃபென்ட் டேண்டரோட மேலே தான் இருக்குது. ஸோ அது டேண்டர் தான் கொண்டு வந்துட்டுருக்கு. ஸோ இவங்க வந்து என்ன பேசிகிட்டே போகிறாங்க, அப்படி இந்த ரெனால்டை நம்பலாமா நம்பக்கூடாதா, அவங்க இந்த அவனால் இந்த காட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி நம்ம பேசிகிட்டே போகும்போது திடீர் ஏதோ சத்தம் கேட்குது. ஸோ என்ன சத்தம்னு பார்க்கும்போது அங்கேருந்து ரைனோஸ் அதாவது காண்டாமிருகங்கள்லாம் குரூப்பாக ஓடி வருது. ஸோ இதை பார்த்துட்டு இவங்களெல்லாம் பயந்துடுறாங்க, ஒரு வழியாக எல்லாரும் ரைனோஸ்கிட்ட தப்பிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஜெயின் கேட்குறான், இந்த ரைனோஸ் இப்போ எங்கே போகுதுங்க அப்படி கேட்கும்போது அப்போ தான் டார்சனுக்கு தோணுது, இல்லை நம்ம கொரில்லா இருக்கிற இடத்துக்கு தான் போகுதுங்க, நம்ம உடனே கொரில்லாஸ்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இங்கே பார்த்தா உண்மையிலேயே அந்த ரைனோஸ் எல்லாம் இங்கே இந்த கொரில்லாஸ் இருக்கிற இடத்துக்கு தான் ஓடி வராங்க. ஆனால் இங்கே வந்து எல்லோரும் அமைதியாக அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ப்ரொஃபஸர் போர்ட்டரும் அவரோட சயின்டிஸ்ட் அந்த ஆராய்ச்சியை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஏதோ பெரிய சத்தம் கேட்குது. ஸோ என்ன அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ரைனோஸ் எல்லாம் ஓடி வருது பயங்கரமாக. உடனே இந்த கொரில்லாஸ்லாம் என்ன பண்ணுன்னு தெரில, பயங்கரம் பயந்துருதுங்க. ஸோ எல்லோரும் அங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரைனோஸ்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடி போகிறாங்க. ஸோ இங்கே வந்து ப்ரொஃபஸர் போர்ட்டர் வந்து பயந்துட்டே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து டார்சன் வந்து போர்ட்டரை காப்பாற்றுறான். இப்போ ரைனோஸ் எல்லாம் அந்த கொரில்லாஸ் இருக்கிற அந்த இடத்தையே கம்ப்ளீட்டாக நாசம் பண்ணிடுச்சு. இப்போ வந்து இந்த கொரில்லாஸ்லாம் பயங்கரமாக கத்துதுங்க, இந்த ரைனோஸ் இங்கேருந்து போகணும் போகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு இருக்குதுங்க. ஸோ இப்போ டார்சான் ஜெயின் இவங்களுக்குலாம் என்ன பண்ணே தெரில, அங்கே இருக்க ஒரு நீர்வீழ்ச்சிக்கிட்ட தான் அதுங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்குதுங்க ரைனோஸு. ஸோ இப்போ ரைனோஸும் கொரில்லாஸும் ஒரு இடத்துல இருக்க முடியாது, எப்படியாவது இவங்களை இங்கே வந்து வரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயின் என்ன சொல்ல, நான் போய் அமைதியாக பேசி பார்க்குறேன் அப்படின்னு ஜெயின் வந்து அந்த ரைனோஸ் கிட்ட போகிறா. ஆனால் அந்த ரைனோஸ் வந்து அந்த ஒரு காண்டாமிருகம் மட்டும் நம்ம ஜெயினை வந்து முட்டை வருது, உடனே பயந்துடுறா. ஸோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி நெக்ஸ்ட் சீனில் நம்ம ப்ரொஃபஸர் போர்ட்டர் வந்து ப்ரொஜெக்டர் மூலமாக பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க, எதுக்கு இந்த ரைனோஸ்லாம் இப்போ வந்து கொரில்லா இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா, இப்போ இந்த காட்டுக்கு புதுசாக வந்திருக்க ரெனால்டோ ரெனால்டோ டீம் என்ன பண்ணுறாங்க, அந்த மரத்தை வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணி அழிக்கிறாங்க. ஸோ அது மூலமாக தான் அவங்க உட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மரத்தை அவங்க அந்த பாம் பிளாஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இருக்க நீர்வீழ்ச்சிக்கிட்ட தான் இந்த ரைனோஸ்லாம் வாழ்ந்துருக்கு. இப்போ அங்கே அந்த பாம் பிளாஸ்ட் பண்ணுற சத்தம் கேட்க போய் தான் அங்கே அங்கேருந்து பயந்துட்டு அப்படி இங்கே ஓடி வந்து இந்த நீர்வீழ்ச்சியில் இருக்குது, அதனால தான் கொரில்லா இருக்கிற இந்த நீர்வீழ்ச்சிக்கு அது வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு போர்ட்டர். ஸோ இப்போ வந்து அப்படியே நைட் டைம் ஆயிருது. அன்னைக்கு இங்கே வந்து இங்கே டார்சன் டார்சனோட அம்மா அதாவது கொரில்லா இவங்களோட நேம் கலா. ஸோ இவங்க தான் சின்ன வயசுலேருந்து இவங்க வளர்த்துருப்பாங்க. ஸோ வந்து இவங்களோட அம்மா தான் கொடுவான். ஸோ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இனிமேல் நம்ம இங்கே இருக்க முடியாது, உடனே நம்ம கிளம்பணும், கொரில்லாவும் ரைனோஸும் ஒரு இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்போ நைட் டைம் என்ன பண்ணுறான் டார்சான்னா அவங்க ரெனால்ட் டீம் அந்த இடத்துக்கு வரான், வந்து ரெனால்ட்ட வந்து பேசுகிறான், இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, ஒன்றால் தான் இங்கே இருக்கிற ரைனோஸ் வந்து அங்கே வந்துருச்சுங்க கொரில்லா இருக்கிற இடத்துக்கு, வந்தனால தான் இப்போ வந்து எங்கள் கொரில்லாஸெல்லாம் அங்கே நிம்மதியாக இருக்க முடியல உங்கள் பிளேஸில், நீ உடனே இங்கேருந்து கிளம்பணும், பிஸ்னஸ்லாம் தூக்கி குப்பையில் போடு, எனக்கு
இங்கே கொரில்லாஸோட நிம்மதி தான் முக்கியம், எங்களுக்கு உங்கள் ஒன்றால் பிரச்சனை வருது. நீ இப்போ இங்கே பிஸ்னஸ் பண்ணப்போ இங்கே பாம் பிளாஸ்ட் பண்ணுறதுனால தான் இங்கே இருக்க ரைனோஸ் அங்கே வந்துடுச்சிங்க, நீ உடனே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டார்சன் வந்து ரெனால்ட்டை மிரட்டிகிட்டு இருக்கான். ஆனால் ரெனால்ட் வந்து எதுவும் கேட்க மாட்டேக்கான். இப்போ என்னால் உன் கொரில்லாஸ் பிரச்சனை இல்லை, அந்த ரைனோஸ் தான் கொரில்லாஸ் பிரச்சனை, அதுக்கு நீ வேறு ஏதாவது வழி பண்ணு, நான் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லி இங்கே ஆகும் பயங்கரமாக போயிட்டுருக்கும்போது ரெனால்டோட ஆட்கள் வந்து டார்சன் வந்து மிரட்ட வராங்க. உடனே ரெனால்ட் சொல்கிறான், இருங்க இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான் ரெனால்ட். இங்கே பாரு இந்த எக்ஸ்போசிவ் பாம்ஸ் இதெல்லாம் எவ்வளோ வேலை தெரியுமா, எவ்வளோ காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் தெரியுமா, எதுக்கு வாங்கியிருக்கேன், இந்த மரத்தெல்லாம் பாம் பிளாஸ்ட் பண்ணி அதில் உடலாம் எடுத்து நான் பிஸ்னஸில் நான் ஹை ப்ராஃபிட் பார்க்க தான் நல்லா வாங்கியிருக்கேன். சும்மா நீ சொன்ன காரணத்துக்காக நான் இங்கேருந்து போக முடியாது, என் பிஸ்னஸ் என் டார்கெட் அச்சீவ் பண்ணப்போ தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டார்சன்ட்ட வந்து பேசிட்டு டார்சன் அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறான். இங்கே டார்சனும் அவனால் ஒன்றும் பண்ண முடியல, ஸோ அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அன்றைக்கி வந்து நைட் டைம் வந்து நம்ம ஜெயண்ட்டை வந்து பேசுகிறான், இந்த மாதிரி நான் வந்து ரெனால்ட்ட பேசி பார்த்தேன், ஆனால் அவன் வந்து எதுவும் கேட்க மாட்டேக்கான், அவன் பிஸ்னஸ் முடிவோட இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி அவன் பெருசாக சொல்கிறான், என்னால் என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லி பயமாக புலம்பிகிட்ருக்கான். உடனே இங்கே ஜெயின் சொல்கிறான், சரி ஓகே நம்ம வேறு ஏதாவது வழி பார்ப்போம், இந்த ரைனோஸை நம்ம வந்து எப்படியாவது இங்கேருந்து வரட்டும், அதுக்கு நம்ம வேறு ஏதாவது வழி பார்ப்போம், நீங்கள் எதுவும் ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து டார்சனுக்கு ஆதரவு படுத்திட்டுருக்கா. சரி அப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது மார்னிங். இப்போ டார்சன் வந்து இந்த கொரில்லா இருக்கிற பிளேஸ் தான் இருக்கான். இப்போ அதே நீர்வீழ்ச்சிக்கிட்ட தான் அந்த ரைனோஸும் தண்ணி குடிச்சிட்டு இருக்குதுங்க. ஸோ எப்படியாவது நம்ம இந்த ரைனோஸை வரட்டும்னு சொல்லிட்டு அவன் டார்சன் என்ன பண்ணுறான்னா அந்த ரைனோஸ் கிட்டே வரான். ஸோ அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி அப்படி கிட்டே வந்து ரைனோஸ் கிட்டே பேசுகிறான்னு வரான். ஸோ இதெல்லாம் மரக்கிளைகள்லேருந்து ஜெயின் அந்த கொரில்லாஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ டார்சனை பார்த்தோன்னே இந்த ரைனோஸ்க்குலாம் கோவம் வருது. ஸோ டார்சன் வந்து அவன் வந்து ஆக்ஷன் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, போங்க வேறு ஏதாவது ப்ளேஸ் தேடுங்க உங்களுக்குன்னு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆக்ஷன் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ரைனோஸ் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேக்குதுங்க, அதுங்க வந்து இங்கே தான் இருக்குதுங்க. ஆனால் இவன் வந்து எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான், போங்க போங்க அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே ரைனோஸ்க்குலாம் பயங்கர கோவம் வருது. உடனே அந்த ரைனோஸ் வந்து ஓடி வந்து நம்ம டார்சனை முட்டை வரும்போது டார்சன் என்ன பண்ணுறான்னா அந்த ரைனோஸ் மேலே ஏறி நின்றுட்டு அதோட கொம்பை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ அது என்ன ரெண்டு பாறைக்கு நடுவில் அந்த ரைனோஸ் வந்து மாட்டி விட்டுடுறான், இனிமேல் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருந்தால் உங்களுக்கு தான் பிரச்சனை, நான் உங்களை இங்கே இருக்க விட மாட்டேன், தயவுசெய்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி பயமாக சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படி சொல்லிட்டு வந்து அந்த தண்ணியிலேருந்து வெளியே வரும்போது பின்னாடி வந்து ரெண்டு காண்டா மிருகங்கள் வந்து இவனை வந்து முட்டுது. ஸோ இவன் பயங்கரமாக அடிபட்டு முதுகில் அடிபட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். ஸோ இங்கே மாட்டிட்டு இந்த ரெண்டு பாறைக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்கிற அந்த ரைனோஸை வந்து மற்ற ரைனோஸ் வந்து அந்த பாறையை தள்ளி விட்டுட்டு அதை காப்பாற்றுதுங்க அந்த ரைனோஸை. இப்போ டார்சன் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு அந்த அடிப்பட்டதுலேருந்து எலும்பி வெளியே வரான். அதுக்குள்ளே அந்த பாறையில் நடுவில் மாட்டிகிட்டு இருந்த அந்த ரைனோ மட்டும் தனியாக வந்து டார்சனை பயங்கர கோவத்துலேருந்து வந்து முட்டுது. ஸோ திருப்பியும் எனக்கு பயங்கரமாக அடிப்படுது முதுகில். இப்போ ஜெயின் அந்த கொரில்லாஸ் எல்லாருமே மரக்கிலேருந்து கீழே இறங்கி வந்து நம்ம டார்சனை காப்பாற்றுறாங்க. இங்கே ரைனோஸ் எல்லாம் நம்ம டார்சனை ஒரு முறை முறைச்சிட்டு அங்கேருந்து திருப்பியும் அங்கே தண்ணி குடிக்க போகுதுங்க. சிவான் இப்போ டார்சனுக்கு பயங்கர கோவம் வந்து இந்த ரைனோஸ் இங்கேருந்து விரட்ட முடியலன்னு சொல்லி பயங்கர கோவப்படுறான் டார்சன். அப்போ அந்த கொரில்லாஸ் இனிமேல் நம்ம இந்த ரைனோஸ்ட்டை போராட முடியாது, நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு அந்த கொரில்லாஸ்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் இப்போ டார்சன் முதுகில் வந்து அடிபட்டுருக்குன்னொடனே நம்ம ஜெயின் வந்து அதுக்கு வந்து கட்டு போட்டு விட்றா, இந்த கட்டு போட்டுக்கோங்க இனிமேல் வந்து உங்களுக்கு வழி அவ்வளோவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டு போட்டு அந்த சைட் போகும்போது இங்கே வந்து அந்த கொரில்லா அந்த கலாங்கிற கொரில்லா வந்து நம்ம டார்சன்ட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் கிளம்பி தான் ஆகணும் அப்படி சொல்லும்போது சரி ஓகே நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நானும் வரேன் சொல்லும்போது நீ அப்படி வரக்கூடாது, உனக்குன்னு குடும்பம் இருக்குது, ஜெயின் இருக்கா, மனைவின்னு ஒத்தி இருக்கும்போது நீ எப்படி வர முடியும்னு கேட்கும்போது இங்கே பாருங்கள் எனக்கு அவ்வளோ முக்கியம், நீங்களும் முக்கியம்னு சொல்லும்போது இல்லை இல்லை உனக்கு அவள் தான் முக்கியம் ரொம்ப அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது கூட ஜெயின்ட்ட வந்து என் பையனை நீ நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு உங்கள் கவலையோடு தான் அந்த கலாங்கிற அந்த குறியெல்லாம் கிளம்புறாங்க. இப்போ இங்கே வந்து டேண்டர் வந்து நம்ம டெர்க்கை கட்டுப்பிடிச்சிட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், சின்ன வயசு நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்தோம் இப்போ வரேன் இப்போ பிரிஞ்சு போறியே அப்படின்னு சொல்லும்போது டெர்க்கும் வந்து பயங்கரமாக கட்டுப்பிடிச்சிட்டு நானும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் டேண்டர், சின்ன வயசுல நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி பேங்க் கட்டிப்பிடிச்சு ஆள்றாங்க. ஸோ இன்றைக்கு நைட்டு மட்டும் நம்ம இங்கே இருக்கணும், நாளைக்கு கிளம்பலாம்னு சொல்லி கொரில்லாஸ் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ டார்சன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது அவன் அந்த ப்ரொஜெக்டர் இருக்கிற ரூமுக்கு போகிறான். ஸோ அந்த ப்ரொஃபஸர் போர்ட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ரூம்குள்ளே போய் அந்த மேப்பை பார்க்குறான். ஸோ இங்கே ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மேப்பில் வந்து எப்படிலாம் வழி இருக்குன்னு பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அப்படி நைட் டைமில் வந்து அவன் நேராக அந்த ரெனால்ட் இருக்க ரூமுக்கு வரான். ஸோ அவனை தேடி அங்கே வரான், ரெனால்ட் இருக்க ரூமில் தேடி நம்ம டார்சன் வரான். வந்து அவன் வந்து பிரச்சனை பண்ணுவான்னு பார்த்தா அவன் பிரச்சனை பண்ணல, டார்சன் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு வரல, அதுக்கு பதிலாக நம்ம ரெனால்ட்டை வந்து ஒரு டீல் மாதிரி ஒன்று போடுறான். ஸோ என்ன டீல்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான்,
இப்போ நீ சொன்னில்ல உங்ககிட்ட வந்து நிறைய எக்ஸ்போசிவ் பாம்ஸ் இருக்குது, நான் அப்படி சொன்னில்ல, அதில் வந்து ஒரு பாம் ஒரு பாக்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படி கேட்கும்போது அதுக்கு என்ன தாராளமாக நீ எடுத்துக்கோங்க அப்படி சொல்லி ரெனால்டோ அந்த டீலுக்கு ஓகே சொல்கிறான். இப்போ அந்த ரெனால்டோ வந்து அந்த பாக்ஸை ஃபுல்லாக கொடுக்க அந்த பாம் அந்த எக்ஸ்போசிவ் பாம் ஃபுல்லாக இருக்குது அந்த பாக்ஸை கொடுத்துட்டு அந்த பாமை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், அதை எப்படி ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுக்குறான் டார்சனுக்கு. ஸோ அப்படி அன்றைக்கி நைட் முடியுது. அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம ஜெயின் வந்து தூங்கி எழுந்துச்சு, நம்ம டார்சான் டார்சான் தேடுறா. ஸோ டார்சான் வந்து அங்கே இல்லை. ஸோ என்னாச்சுன்னு சொல்லி டான்டர்ட்ட ஓடி வந்து கேட்குறா, என்னாச்சு டார்சான் எங்கே போனோம் அப்படி கேட்கும்போது வந்து எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பாக்ஸ் வந்து நேற்று நைட் எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை காட்டுறான். உடனே காட்டினோடனே இதுவா இது ரொம்ப எக்ஸ்போசிவான பாம் அந்த பாக்ஸ் ஆச்சு, இதே இதுக்கு நம்ம டார்சான் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பத்திட்டப்படுறா. ஸோ நம்ம டார்சான் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி டார்சனை தேடி ஓடி வரா. இங்கே வந்து டார்சன் என்ன பண்ணுறேன்னா அங்கே ரைனோஸ் இருக்க இடத்துக்கே வரான். ஸோ அந்த நீர் வீழ்ச்சி அவங்க தான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து வேணுக்குனே ரைனோஸை வம்பெழுக்கிறான். ஸோ அங்கே இருக்கிற மண்ணை எடுத்து ஒரு ரைனோ மேலே மட்டும் எரியிறான். ஸோ அந்த ரைனோ எல்லா ரைனோஸ் எல்லாத்துக்கும் ஒரு பயங்கர கோவம் வருது டார்சன் மேலே. ஸோ இதுதான் நம்ம டார்சனுக்கு வேணும். டார்சன் வந்து ஒரு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணுறான். ஸோ வந்து டார்சன் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம ரைனோஸ் வந்து நம்மளை துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த மரக்கிளையெல்லாம் பிடிச்சி ஓடுறான். அதே மாதிரி அந்த ரைனோஸ் என்ன பண்ணுதுங்கன்னா டார்சனை பயங்கர கோவத்தோடு துரத்திட்டே வருதுங்க. அப்படி துரத்திட்டே வரும்போது அங்கே அந்த பள்ளத்தாக்குலையும் துரத்திட்டு வருதுங்க. ஒரு கட்டத்தில் அந்த பள்ளத்தாக்கு நீர் இல்லாத அந்த பள்ளத்தாக்குலையும் துரத்திட்டு ஓடி வருதுங்க பயங்கர கோவத்தோட. டார்சன் எப்படியாவது என் மேலே என்னது நம்மளுக்கு தேவையில்லாமல் வம்பிழுத்துட்ருக்கான்னு சொல்லி ஓடி அவனை எப்படியாவது அடிக்கணும் கொல்லணும்னு சொல்லிட்டு ஓடி வருதுங்க கொலை வெறியோட. இவனும் அங்கங்கே மரக்கிளைகளை தாண்டி தாவின்னு ஒவ்வொரு இடத்துக்கு வந்துடுறான். வந்துட்டு அவன் நினச்ச இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறான். இங்கே இன்னொரு சைடில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. ஸோ அந்த சைடில் இருக்க பாரில் நிறைய பாம்பாக நிறைய செட் பண்ணி வச்சுருக்கான் அந்த எக்ஸ்போசிவ் பாம். ஸோ இங்கே வந்து ஜெயின் போர்ட்டர் இங்கே கொரிலா டெக் எல்லாம் வந்து தயவுசெய்து டார்சன் அந்த பாம் பிளாஸ்ட் பண்ணிடாத பெரிய பிரச்சனையாயிரும், பண்ணாத பண்ண சொன்னி இல்லை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அந்த பாம் ஆன் பண்ணி விட்டுடுறான். ஸோ இப்போ ஆன் பண்ணால் என்ன ஆகுதுன்னா அந்த பாறை வந்து பயங்கரம் வெடிக்குது. வெடிக்கிறனால இந்த சைடு தண்ணி இல்லாத பள்ளத்தாக்கு இருக்கிறனால அந்த சைடு நீர்வீழ்ச்சி இருக்குது. அந்த பாறை உடஞ்சனால அதுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் மாதிரி விழுது. ஸோ அந்த பாதம் மூலமாக என்ன ஆகுது அந்த நீர்வீழ்ச்சி இருக்க தண்ணி அப்படியே இந்த பள்ளத்தாக்கில் வந்து விழுது. தண்ணி இல்லாத பள்ளத்தாக்கில் வந்து அந்த நீர்வீழ்ச்சி அப்படியே விழுது. சரி விழுறனால என்ன ஆகுதுன்னா இங்கே ஃபுல்லாக இந்த நீர் இல்லாத பள்ளத்தாக்கில் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது இங்கே ஜெயின் போர்ட்டர் எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இப்போ டார்சன் வந்து அந்த ரைனோஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அந்த ஆக்ஷன் மூலமாகவே. இனிமேல் இதுதான் உங்களுக்கு பிளேஸு, இனிமேல் நீங்கள் உட்காந்துக்கொண்டு அந்த கொரிலாவுக்கு அந்த பிளேஸ்க்கு வரக்கூடாது, இனிமேல் இங்கே தான் நிறைய நல்லா தண்ணி வருது, நீர்வீழ்ச்சி நல்லா தண்ணி இங்கே இருக்குது. ஸோ இங்கேயே தண்ணி குடிச்சு இதுவே உங்கள் பிளேஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த ஆக்ஷன் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ரைனோஸை அக்செப்ட் பண்ணிக்கிடுதுங்க. ஸோ இங்கே வந்து டார்சன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஜெயின் எல்லாமே சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியாக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கொரிலாவுக்கு பிளேஸில் இங்கே ஜெயின் என்ன பண்ணுறாங்க குட்டி கொரிலாஸும் விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ அதை அப்படியே ஒரு ட்ராயிங் மூலமாக ட்ரா பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க அந்த பிளேஸ்லேயே இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லா கொரிலாஸும் அங்கே சந்தோஷம். இப்போ போட்டது என்ன பண்ணுறாருன்னா அவர் பழைய மாதிரி அந்த கொரிலா ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ எல்லாருமே ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இந்த கலாங்கிற அந்த கொரிலா மட்டும் ரொம்ப அமைதியாக இருக்குது. என் உடனே இப்போ வந்து கேட்குறான் என்னம்மா ஆச்சு அதான் எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது ஆமாம் சால்வ் ஆகிடுச்சு, ஆனால் ஒவ்வொரு தடவையும் மனுஷங்க இங்கே வரும்போது எனக்கு பயமாகவே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கவலையோடே சொல்கிறாங்க. இவன் ஜெயின் வந்து சொல்கிற எதுவும் கவலைப்படாதீங்க மாதிரி நம்ம டார்சன் இருக்கான எல்லாத்தையும் பார்த்துப்போம், உங்களுக்கு எதுவும் வரவிட மாட்டான், நம்மளுக்கு முழு பாதுகாப்பாக டார்சன் இருப்பாங்க, எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ என்னாச்சுன்னா இப்போ இங்கே வந்து நம்ம டார்சன் வந்து ஒரு பெரிய இடத்துலேருந்து பார்க்குறான். பார்க்கும்போது அந்த கப்பலில் வந்து அந்த பிஸ்னஸ் பண்ண எல்லாருமே ரெனால்டோ அவங்க டீம் எல்லாருமே அவங்க தேவையான எல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.